காம்பர் ஆட் பண்ணுறதுக்காக கையில் இருக்கக்கூடிய காப்பர் கம்பி இது உங்களுக்கு கொஞ்சம் செக் பண்ணி நான் வந்து காமிக்கிறேன். காம்பர் மாதிரி செங்கல்லாம் வச்சு உங்களுக்காக அழகாக வந்து காம்சாரத்தை கடத்தக்கூடியது. அதுக்காக தான் சால்ட்டை வந்து பயங்கரமான இடத்தையும் நம்ம பக்காவாக வந்து செக் பண்ணிக்கலாம். இங்கேருந்து எடுக்க போகிறோம். நம்ம அங்கே எப்படி செக் பண்ண இப்போ சுவிட்ச் போட்டோம் அப்படின்னா பக்காவே இந்த மாதிரி. வணக்கம், இது உங்கள் எம்எஸ் துணசாமி சேனல். ஸோ இன்றைக்கான கண்டென்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து கேட்ட ஒரு குவஸ்டின்ஸ், எர்த்து. நம்மளுடைய வீட்டுக்கு வந்து பூமி எர்த்துன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது வந்து நான் வந்து ஆரம்பத்தில் நான் கொடுத்துருக்கணும், கொடுக்க முடியாத சுச்சுவேஷன். ஸோ இப்போ வந்துடுச்சு அதுக்கான டைம். இன்றைக்கான வந்து வீட்டிங் எர்த்திங்க பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து முக்கியமான விஷயங்களை வந்து அதில் வந்து சொல்லியிருக்கேன். ரொம்ப டீப்பாக வந்து பாருங்கள். கண்டிப்பாக அந்த ஒரு மெத்தடில் ப்ராப்பராக எர்த்திங் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய வீட்டுக்கு ப்ராப்பரான எர்த்திங் நம்மளுக்கு வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எர்த்துக்காக பயன்படுத்தக்கூடிய சாக்கோல், அதாவது நம்ம அடுப்பு கறின்னு சொல்லுவோம் இல்லையா, அது நெக்ஸ்ட்டு சால்ட்டு, இதெல்லாம் எதற்காக அப்படின்னா, நம்மளுக்கு சாக்கோல் அடுப்பு கறின்னு பார்க்கக்குள்ள அதில் நிறைய கிருமி நாசி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அந்த காலத்துலலாம் பல்லு நம்ம வந்து விலகிட்டு இருந்தோம். இந்த மாதிரிலாம் இருக்குது. ஒரு தண்ணியை நம்ம வந்து ஒரு அழுக்கான ஒரு நீரை கூட நம்ம வந்து குடிக்கிறதுக்கு தயங்கணும் அப்படின்னா, நீங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னா, அந்த நீங்கள் டிஸ்கவர் சேனலில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தண்ணி வந்து கிடைக்குள்ள என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கறித்தூக்களை வந்து கொஞ்சம் நசுக்கி அதில் வந்து போட்டு கொதிக்க வச்சு தண்ணி குடிப்பாங்க, கிருமி நாசியை கொள்ளக்கூடாது. அது வந்து இந்த எர்த்த பைப்பில் வந்து என்ன கிருமி நாசியை கொள்ளுமா அப்படின்னா, அது வந்து இந்த இடத்துல கிடையாது. அந்த சாக்கோல் கறின்றது வந்து நம்ம போடக்கூடிய அந்த மெட்டலை வந்து ரொம்ப நாளைக்கு வந்து டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கும், துருப்பிடிக்காமல் அந்த மாதிரி வந்து பார்த்துக்கும். ஸோ அதற்காக நம்ம வந்து போடக்கூடிய அந்த ஒரு பைப்பில் ஜிஏ பைப்பு தான் நம்ம வந்து கொடுத்து வச்சுருக்கோம். ஒரு 2 அடி ஜிஏ பைப்பு, அதுக்கு இடையில் சென்டரில் வந்து காப்பர் கம்பியானது உள்ளே நுழைச்சி கீழே வந்து ரோலிங் போட்டு நம்ம வந்து உள்ளே வந்து எர்த்த அடிச்சிருக்கோம். ஸோ அந்த ஜிஏ பைப்புன்றது வந்து நம்மளுக்கு இரும்பில் தான் இருக்கும். கண்டிப்பாக அது ஒரு 10 வருஷத்துலேயே நம்மளுக்கு வந்து அது மக்கி வந்து போயிடும். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய காப்பர் நம்மளுக்கு வந்து மக்கி போகாது. ஸோ அந்த மாதிரி அட்வான்ஸாக தான் நம்ம வந்து எர்த்திங் ஆனது இந்த ஒரு வீடியோவில் தெல்ல தெளிவாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஒவ்வொரு வீடுகளுக்கும் எர்த் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். எர்த்து பண்ணுறது மட்டும் இல்லாமல் எர்த்து நம்ம தனியாக அடிச்சுட்டு அப்படியே இருந்துடக்கூடாது. ஒவ்வொரு சுவிட்ச் பாக்ஸுக்கும் தனித்தனியாக நம்ம வந்து அந்த ஷாக்கெட்டில் மேலே இருக்கக்கூடிய மேல் பின்னில் கண்டிப்பாக கனெக்ஷன்ஸ் உள்ளே வந்து பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்காகவும் லாஸ்ட்டில் நான் வந்து சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து எர்த் பண்ணிவிட்டு எப்படி மீட்டர் பாக்ஸான எர்த்த லிங்க்லேயும் ஃபேஸில் வச்சு எப்படி வந்து அந்த லேம்பை டெஸ்ட் பண்ணுறது, அதே சமயம் வந்து நம்மளுடைய சுவிட்ச் பாக்ஸ்லையும் எப்படி நம்ம எர்த்த வந்து டெஸ்ட் பண்ணிக்கிறதும் தெல்ல தெளிவாக நம்ம வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவை இஎல்சிபி பற்றி எப்படியும் ஒரு 6 கோடி மக்கள் வந்து பார்க்கணும்னு வந்து சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த ஒரு எர்த்துன்ற ஒரு விஷயம் வீட்டுக்கு வந்து மிக மிக முக்கியமானது. கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவும் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக வந்து அனைவரும் பார்த்து எர்த்திங் ஆனது வீட்டுக்கு வந்து ப்ராப்பராக பண்ணிக்கிட்டோம். எர்த்திங் பண்ணுறத நிறைய வீடுகளில் பார்க்கக்குள்ள கீழே வந்து தரையில் குழி தோண்டி எர்த்திங் போட்டு ஃபுல்லாக மேலே தர போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. கேட்டால் எங்களுடைய வீட்டுக்கு வந்து எர்த்திங் ஆனது பண்ணிட்டோம், உள்ள பூமிக்கு உள்ள இருக்குது, எர்த்திங்கான கம்பி மேலே போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து எர்த்திங்கான ப்ராப்பரிங் வந்து அது வந்து கிடையாது. ஸோ எர்த்து எப்பவுமே பண்ணோம் அப்படின்னா அதுக்காக தனியாக வந்து ஸ்கொயராக சேம்பர் மாதிரி விட்டுறணும் தனியாக. ஸோ அது வந்து மாதத்துக்கு ஒரு முறை ஒரு குடம் தண்ணி வீத்தினாவே போதுமானது. எர்த்திங்கன்றது கண்டிப்பாக ஈரப்பதம் இருந்தாலும் மட்டும்தான் எர்த்திங் ப்ராப்பராக நம்மளுக்கு வந்து இழுக்கும். ஸோ அதனால் ப்ராப்பராக எப்படி நான் வந்து சிம்பிளாக சாம்பர் போட்டு உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப உங்களுடைய வீடுகளுக்கு எந்த அளவுக்கு அட்வான்ஸாக இருக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எர்த்திங் ஆனது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். இந்த வீடியோ முழுமையாக வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, இந்த ஒரு எர்த்திங் செய்கிறதுக்காக இது போல் எர்த்திங் பைப்பு எலக்ட்ரிக்கல் கல்லே நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இதில் வந்து ஸ்க்ரூவுக்கு மட்டும் தான் ஹோல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா உள்ள காப்பர் ஆட் பண்ணுறதுக்காக ஒரு ஹோல்ஸ் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். ஏன்னா அந்த காப்பர் தான் நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு தாங்கும் நம்மளுக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த பைப்பை வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய காப்பர் கம்பி இது. ஸோ அந்த கம்பியானது இந்த பைப்புக்குள்ளே நம்ம எக்ஸ்ட்ரா போட்டோம் இல்லையா, அந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம வந்து உள்ளே விட்டு பேக்கில் இழுத்து, ஸோ காப்பர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம வந்து பேக்கில் வந்து இழுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து கொஞ்சம் சுருட்டி நம்மளுக்கு வந்து விடணும். இந்த காப்பர் முக்கியங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்து போட்டிங்கன்னா இந்த பைப் போட்டாவே உங்களுக்கு போதுமானது தான். இருந்தாலும் ஃபியூச்சரில் நம்மளுக்கு வந்து பாதிப்படைஞ்சிட்டால் காப்பர் என்றைக்குமே மண்ணுக்குள்ளே நம்மளுக்கு மக்காமல் இருக்கும். அதற்காக தான் அந்த காப்பரானது போடுறது. ஓகே, ஸோ இந்த காப்பரானது நம்ம எப்பவுமே வந்து அது நல்ல கண்டக்டிவிட்டி இருக்கணும் அப்படின்னா நம்ம தனியாக விட்டுறக்கூடாது, ஒரு கம்பி மாதிரி சுற்றி விடணும். அந்த மெட்டலுடைய சைஸானது நம்மளுக்கு அந்தளவுக்கு இருக்கணும். அதனால நான் வந்து ரோலிங் பண்ணி ஸோ அந்த இடத்துல நான் வந்து கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ வந்து அந்த இடத்துல மேல் சைடு நம்ம வந்து கனெக்ஷன் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து காப்பரானது கொஞ்சம் அந்த இடத்துல நீட் நம்ம விட்டுருக்கோம். அந்த போல் நெட்டானது போட்டுக்கலாம்.
இந்த போல் நெட்டு போட்ட பகுதியில் அங்கே எக்ஸ்ட்ரா விட்ட அந்த காப்பர் கம்பி வந்து அந்த நெட்டில் வந்து ரன் ரோல் வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய வீட்டுக்குலேருந்து வரக்கூடிய அந்த எர்த் வயர் எல்லா ஷாக்கெட்டில் நம்ம கொடுத்துருப்போம். ஃபஸ்ட்டு வந்து மீட்டர் போர்டானே கொடுத்து வீட்டுக்கு இழுத்துருப்போம். அதையும் நான் உங்களுக்கு வந்து செக் பண்ணி நான் வந்து காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக எர்த்திங் பைப்பானது ரெடி பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஆல்ரெடி நான் வந்து குழி எடுத்து கரெக்டாக சாம்பர் மாதிரி செங்கல்லாம் வச்சு உங்களுக்காக அழகாக வந்து காமிச்சிருக்கேன். பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து நீங்கள் சாம்பர் தனியாக வந்து போட்டுக்காங்க குழி எடுத்து. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சால்ட்டு. ஸோ அந்த சால்ட்டு தான் நல்லா மின்சாரத்தை கடத்தக்கூடியது, அதுக்காக தான் சால்ட்டை வந்து பயன்படுத்துகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பைப் வந்து அந்த குழியில் வச்சுட்டு சால்ட்டு போடணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து அடுப்பு கறி, இது வந்து சாக்கோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுக்கடுக்காக நம்ம வந்து போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சால்ட்டு போட்டோம் இல்லைங்களா, அடுத்தது வந்து சாக்கோல், இப்போ வந்து மீண்டும் வந்து சால்ட்டு போட போகிறோம். சரிங்களா, கல் உப்பு, இது வந்து கல் உப்பு நம்மளுக்கு வந்து நல்லா வந்து ஈர்க்கும். எர்த்லேயே கேச்சு எங்கேயாவது ஏற்பட்டால் டக்குன்னு நம்மளுக்கு வந்து ஈர்த்துக்கும். உங்களுக்கு வந்து நான் டெஸ்ட் லேம்ப் போட்டு நான் வந்து காமிக்கிறேன். ஸோ நியூட்ரலாக இது வந்து எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இது வந்து எர்த்து ப்ராப்பராக வருதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து வாட்டர், இதுதான் வந்து ரொம்ப முக்கியங்க. வாட்ரு வந்து எர்த்தானே கண்டிப்பாக ஈரத்தன்மைன்றது முக்கியம். இப்போது அந்த மண்ணில் ஈரப்பசு இருந்தால் மட்டும்தான் நல்லா எர்த்திங் நம்மளுக்கு வந்து ப்ராப்பரான எர்த்திங் நம்மளுக்கு பக்காவாக வந்து எடுக்கும். அதனால் வாட்ரு வந்து ஊற்றிக்க போகிறோம். இப்போ ஊற்றுறது மட்டும் இல்லைங்க, வாட்ரு மாதத்துக்கு ஒரு டைம் ஒரு குடம் தண்ணி அதில் வந்து ஊற்றிடலாம். லாஸ்ட்டாக ஜல்லி போடுவேன், அந்த ஜல்லியில் வந்து நல்லா ஊறிக்கும். ஓகேங்களா, இப்போ கறி ஒரு கோட்டிங், நெக்ஸ்ட் வந்து மீண்டும் வந்து சால்ட்டு. ஸோ இது போல் வந்து அடுக்கடுக்காக ஃபஸ்ட்டு சால்ட்டு, அதுக்கு மேலே சாக்கோல் அந்த அடுப்பு கறி, அதுக்கு மேலே திருப்பும் சால்ட்டு, திருப்பணும் கொஞ்சம் வாட்ரு வந்து ஊற்றிட்டு அந்த சால்ட் வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி ஊற்றினோடனே என்ன பண்ணும், கரையும். கரைஞ்சி எர்த் பைப் இருக்கக்கூடிய பக்கம் இருக்கக்கூடிய மண் சுவர்கள் எல்லாமே நம்ம உப்பு சால்ட்டாக மாறிடும். ஓகேங்களா, நல்லா மின்சாரத்தை கடத்துறதுக்காக எர்த் லீக்கேஜ் இருந்துட்டால் மீண்டும் வந்து நம்ம சாக்கோல் வந்து போட்டாச்சு. சாக்கோல் முடிஞ்சாச்சு, அதுக்கப்புறம் இப்போ வந்து ஜல்லி. இப்போ மேல் சைடு வந்து மண்ணெல்லாம் நீங்கள் வந்து போடவே கூடாது. ஸோ அந்த மாதிரி மேலே போட்டு ஜல்லி வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ அந்த ஜல்லி மேலே நீங்கள் வந்து மழைநீர் சேகரிப்புலாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, மேலே ஜல்லி போட்டால் கீழே தண்ணி ஊறி ஈஸியாக இறங்கிடும். ஸோ மேலே ஜல்லி போட்டு இந்த சாம்பர் அப்படியே நீங்கள் வந்து விட்டுருங்க. உங்களுக்கு புரியுன்றதுக்காக அந்த மாதிரி வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து சிமெண்ட் தொட்டி மாதிரி கூட கட்டிக்கலாம், பாக்ஸ் மாதிரி. எர்த்து தனியாக அந்த மாதிரி தாங்க பண்ணணும், எப்பவுமே பூமிகள் விட்டுறக்கூடாது. ஓகே, இப்போ வந்து எர்த்து ப்ராப்பராக வருதான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஃபேஸ் ஆனதை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சுவிட்ச் பாக்ஸ்லேருந்து இந்த 2.5 வயர் பக்கம் ப்ளூ ஆயிருக்கேன். இதில் வந்து லேம்ப்லேருந்து ஒரு வயரை வந்து இதில் வந்து கனெக்ஷன் ஆனது பண்ணிக்க போகிறோம் ஒரு ஃபேஸுக்காக. ஸோ நியூட்ரல் வந்து சுவிட்ச் பாக்ஸில் எடுக்க மாட்டோம், இந்த பூமி எடுத்து போய் எடுத்தோம் இல்லையா, அதை தான் நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ ஃபேஸ் வந்துடுச்சு, இப்போது லைட்டோட இன்னொரு லைன் அந்த நியூட்ரல் இருக்குது, அது வந்து நம்ம அடித்தோம் பாருங்கள் எர்த்து. ஸோ இந்த பைப்பில் கனெக்ஷன் பண்ண உடனே அந்த பல்ப் அணிந்து எரியணும், அப்போ தான் ப்ராப்பரான எர்த்திங் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ அதை வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ராப்பரான நம்மளுக்கு வந்து எர்த்தானு வருது, எந்த அளவுக்கு பிரைட்னஸ் வருதுன்னு பாருங்கள். ஸோ இது போல் தான் ப்ராப்பரான எர்த்திங் பண்ணணும்னா இது மாதிரி தான் பண்ணணும். ஓகேங்களா, நல்லா இன்கண்டிஷன் லேம்ப் அந்தளவுக்கு பிரைட்னஸ்ஸாக நம்மளுக்கு வந்து எரியும். ஓகேவா, எர்த்திங்கிறது தான். நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப்பாக நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனர்ஜி மீட்டர். நம்மளுடைய எனர்ஜி மீட்டர் மீட்டர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எர்த்தில் இருந்து தான் நம்மளுக்கு வந்து அந்த எனர்ஜி மீட்டரான வந்து கனெக்ஷன் போகும். ஸோ அங்கேயும் உங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி அங்கேருந்து ஒரு வயர் வந்து வரும் பாருங்கள், நான் 2.5 வயரை தான் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த வயரானது இந்த எர்த் பைப்பிலானது இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் காப்பர் கம்பியை வந்து கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அந்த காப்பர் கம்பியில் சால்டர் பண்ணி விட்டால் கூட பெட்டரான ஒரு விஷயந்தான். சால்டர் பண்ணிட்டால் எந்த ஒரு நம்மளுக்கு லூஸ் கனெக்ஷன் வந்து இருக்காது. ஸோ அந்த காப்பர் கம்பி விட்டுருக்கும் பாருங்களேன், அதில் வந்து சால்டர் பண்ணோம் தெரிஞ்சவங்க சால்டர் பண்ணிக்கலாம், அப்படிலாம் முறுக்கி விட்டுருக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து முறுக்கி தான் விட்றேன். இந்த வீடியோ எடுக்கிற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு கரண்ட்டு போயிடுச்சு, இல்லைனா நான் வந்து சால்டர் பண்ணி உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன். அதனால் வந்து முறுக்கி விட்டு உங்களுக்கு வந்து செக் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் அந்த வீடியோலாம் முடிச்சுட்டு பிறகு நான் சால்டர் பண்ணிப்பேன். நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் வந்து பண்ணக்குள்ளே சால்டர் இருந்தால் பண்ணுங்கள், அப்படிலாம் இதே மாதிரி கூட நீங்கள் வந்து முறுக்கி விட்டுக்கலாம். ஸோ எர்த்துன்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவிட்டியாக நம்மளுக்கு வந்து இருத்துக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த நெட்டு வந்து ஃபுல் டைட்டு வந்து நீங்கள் வந்து வைக்கணும், ஏன்னா வந்து அந்த இடத்துல லூஸ் கனெக்ஷன் இருக்கக்கூடாது, ஃபுல் ஜாம் டைட்டு நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நேரடியாக எர்த் லிங்க் வந்து ஃபேஸ் வருது இல்லைங்களா, இது ஃபேஸு. இந்த பக்கத்தில் வந்து எர்த் லிங்க் இருக்குது பாருங்கள், மூன்று நெட்டு இருக்குது இல்லையா. இதில் வந்து ஒன்று வந்து பூமிக்கு போகுது, இப்போ நம்ம எர்த்திங் பண்ணுங்களோ அது ஒன்று வந்து வீட்டுக்குள்ளே ஒன்று வருது, ஒன்று வந்து மேலே டிரான்ஸ்ஃபார்மர் சர்வீஸ் ஒயர் வருது பாருங்கள், அதில் ஸ்டே கம்பின்னு சொல்லுவாங்க அது வந்து எர்த்து, கண்டிப்பாக அதுக்கு வந்து கொடுக்கணும். நிறைய பேர் டம்மே விட்டுருவாங்க, அப்படி விடக்கூடாது. ஓகே, ஸோ இந்த இடத்துல இப்போ அந்த மீட்டர் பாக்ஸான அந்த எர்த் லிங்கில் ஃபேஸ் வருதான்னு செக் பண்ணிக்கலாம்.
ஃபேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபீஸ் ஸ்கேல் கொடுத்தாச்சு, நியூட்ரல் வந்து நம்ம அந்த எர்த்து லிங்க்லேருந்து எடுக்க போகிறோம். நம்ம அங்கே எப்படி செக் பண்ணுமோ அதே மாதிரி ஓகே பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து வருது. நெக்ஸ்ட் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சுவிட்ச் பாக்ஸில் நீங்கள் போய் செக் பண்ணணும். ஸோ அந்த ஷாக்கெட்டில் எர்த்து, இதுதான் வந்து முக்கியமான, எர்த்து அடிச்சுட்டு ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. இந்த மாதிரி ஷாக்கெட்டில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணணும். ஃபேஸ் மட்டும் எடுத்துக்கணும், நியூட்ரல் வந்து எர்த்து லைன்லேருந்து எடுத்து செக் பண்ணணும். இப்போ வந்து பாருங்கள் டெஸ்ட் வச்சதில் ஃபேஸ் வருது இல்லையா, அதில் வந்து நம்ம லைட்டோட ஒரு பாயிண்ட் வேறு கனெக்ஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த அக்கு மாதிரி மேலே வந்து பெரிய ஹோல்ஸாக இருக்குது பாருங்கள், அதில் வந்து நியூட்ரல் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். இப்போ சுவிட்ச் போட்டோம் அப்படின்னா பக்கா வேறு. இந்த மாதிரி ஒவ்வொரு சாக்கெட்லாம் கண்டிப்பாக த்ரீபின் ஷாக்கெட்டில் கொடுத்துருக்க வேண்டும், உள்ளே கொடுக்கணும். வீட்டுக்கு வயரிங் பண்ண கண்டிப்பாக எங்களுடைய வீட்டுக்கு எர்த்து போடுங்க, எர்த்து இல்லைங்கன்னு சொல்லுங்கள் ஓகேங்களா. ஓகே இப்பொழுது நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நம்மளுடைய வீடுகளுக்கு இந்த பூமி எர்த்தி எவ்வாறு செய்வது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அப்படியே ஆர்டர் வைஸாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்த்தோம் இல்லைங்களா. இதுபோல் தான் ப்ராப்பராக நம்மளுக்கு வந்து எர்த்திங் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம லேம்ப், ஸோ இன்கண்டிஷன் லேம்பை பயன்படுத்தி டெஸ்டிங்கானது பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப ப்ராப்பராக நம்மளுக்கு வந்து இருக்கும். நம்மளோட வீடுகளில் இருக்கக்கூடிய ஹெவி லோட் பர்பஸ் அந்த த்ரீபின் ப்ளக்கு, நம்ம நெக்ஸ்ட் நம்மளோட வீடுகள் ஒரு மிஷினேரியம் மேலே எர்த்து வந்தாலும் சரி எல்லாமே நம்ம வந்து பூமி எர்த்துக்கு போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்து வராது. ஸோ அதனால் கண்டிப்பாக அனைவரு வீடுகளுக்கும் இந்த எர்த்துன்றது முக்கியம், எர்த் பண்ணிக்கோங்க. குறிப்பாக அந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க, கண்டிப்பாக அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஓகே. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும், இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மற்றும் குறிப்பாக வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் வந்து புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் என்ன சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணி மேலே வரக்கூடிய பெல் சிம்பில் டிக் பண்ணி மேலே ஆள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் எப்போ வீடியோ கொடுத்தோம் உங்களுடைய மொபைலுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் அங்கே வீடியோ வரும். இந்த ஒரு வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கண்டிப்பாக கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் ஓகே. நன்றி, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நல்ல தகவலோடு சந்திக்கலாம்.